ரியல்மி அவங்களோட பாப்புலரான மீ 10 சீரீஸில் மீ 10 ஐயை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுற டேட் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து இந்தியாவில் வந்து வர்ற ஜனவரி 5ஆம் தேதி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஜியோமி மீ 10 சீரீஸில் நிறைய ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து குளோபலாக லான்ச் ஆன Mi 10 லைட்டோட வந்து ரீபண்ட் வெர்ஷன்னே இதை சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைனாவில் ரிலீஸ் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G வந்து ரீபிராண்ட் வெர்ஷன் தான் இந்த மீ 10 ஐ. இன்றைக்கி வீடியோவில் மீ 10 ஐயோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதமுறையாக வரீங்கன்னா என் பேர் முரளி, நீங்கள் பார்த்துக்கிட்டு குல்டெக் பாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அதோட ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக மீ 10 ஐ வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஜியோமி யூசர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இந்த ஃபோன் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் பேனரில் ரெண்டு சைடுமே வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் 5 வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் போனுக்கு வந்து நிகராகவே இருக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.67 ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் 10 சப்போர்ட் பண்ணுது. 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 2400 பிக்சல் ரேஷியோவில் வருது. இதோட ஃபிங்கர் பிரிண்டை பொறுத்தளவில் நம்ம ரெட்மி நோட் 9 ப்ரோவில் பார்த்த மாதிரியே சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வருது. இதில் ஜியோமி மீ 10 ஐயை வந்து இது ஒரு 5G போனால் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட சிப்செட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஸ்னாப் ட்ராகன் 750G இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சிபியூ பார்த்தீங்கன்னா அட்லினோ 619 ஆண்ட்ராய்டு 10 MIUI 12 வந்து ரன் ஆகுது. இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. இதோட கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தவரை பிரைமரி கேமராவை 108MP கேமரா, 8MP வந்து அல்ட்ராவைடு ஆங்கிள் கேமராவும், 2MP மேக்ரோ, 2MP வந்து இன்டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தளவில் வந்து அதாவது செல்ஃபி கேமரா பொறுத்தளவில் நம்ம சாம்சங்கில் M51 கொடுத்த மாதிரியே பஞ்சுவல் டிஸ்பிளேயில் 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதோட பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தவரை 4820mAh பேட்டரியும் இதை சார்ஜ் செய்ய வந்து 33W ஸ்பாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நையில் வந்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையும் கொடுக்குற மாதிரி வந்து 3.8mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம IR பிளாஸ்டர் IP53 ரேட்டிங்கோடு வருது, ப்ளஸ் வந்து டைப் சி போர்ட், அது வந்து ஹைப்ரிட் சிம் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த ஃபோனை வந்து மீ 10 ஐ அதாவது மீ 10 ஐயை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓவரால் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 3 கலர் வேரியண்ட்டில் இந்தியாவில் இது மீ 10 ஐ வந்து லான்ச் ஆக போகுது. குளோபலாக வந்து இந்த 3 வேரியண்ட்டில் வந்து இது லான்ச் ஆகிருக்கு. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா 6GB ப்ளஸ் 128GB வந்து 18000 ரூபாய்க்கும், 8GB ப்ளஸ் 128GB வந்து 21000 ரூபாய்க்கும், 8GB ப்ளஸ் 250GB வந்து 22490 ரூபாய்க்கு வந்து ஓவராலாக இது ரிலீஸ் ஆகிருக்கு குளோபலாக. இந்தியாவில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து எப்படி தீர்மானிக்கிறேங்கிறத நம்ம பார்ப்போம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 20000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பட்ஜெட்டுக்கு இதை கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.